வணக்கம். சமூகத்தின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்து கொள்கிறோம். கரையோர காவல் படைக்கு அதிபக ரோந்து கப்பல், படையில் இணைகிறது தேஜஸ் விமானம், மீண்டும் ஆரம்பிக்கப்படுமா கல்வரி நீர்மூழ்கி திட்டம், ராணுவ அதிகாரிகள் விழாவில் கலந்து கொண்ட முப்படை பிரதானிகள். இந்தியாவின் கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் தயாரித்த அதிவிரைவு ரோந்து கப்பலான ICGS கமலா தேவி கடந்த ஜனவரி 12 படையில் இணைக்கப்பட்டுள்ளது. 1960 முதல் கப்பல்களை தயாரித்து வரும் GRSE தயாரித்து வழங்கிய 108 கப்பல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய கரையோர காவல்படைக்கான ரோந்து கப்பல்கள் தயாரிப்பு திட்டத்தில் இது 5வதும் இறுதி கப்பலும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கப்பல் 48.9 மீட்டர்ஸ் நீளமும் 7.5 மீட்டர்ஸ் அகலமும் 308 டன் இடப்பெயர்ச்சியும் கொண்டது. அது உயர் வேகமாக 34 நாட்வரை இயங்கக்கூடியன. மேலும் இவை 1500 கடல் மைல்கள் வரையில் தாக்குப்பிடிக்கும் திறன் கொண்டவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த மாதம் இந்திய விமானப்படையிடம் முதலாவது தேஜாஸ் MK-1 தேஜாஸ் Mk-1 பயிற்சி விமானத்தை HAL ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் நிறுவனம் ஒப்படைக்க உள்ளது. இதைத் தவிர மேலும் 4 பயிற்சி விமானங்கள் பறத்தல் தர சான்றிதழ் சோதனைகளின் இறுதிக்கட்டத்தில் உள்ளன. ஆகவே அவை அனைத்தும் விரைவில் ஒப்படைக்கப்படும் என கூறப்படுகின்றது. இவற்றைத் தவிர ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் நிறுவனத்திடம் மேலும் 18 தேஜாஸ் பயிற்சி விமானங்களுக்கான ஆர்டர்ஸ் கைவசம் உள்ளது. அவை அடுத்த ஆண்டு டெலிவரி செய்யப்படும். விமானப்படைக்கு 2024 மார்ச் 2 தேஜாஸ் MK-1A விமானங்கள் டெலிவரி செய்யப்படும். மேலும் 71 விமானங்கள் அதற்கடுத்து டெலிவரி செய்யப்படும். ஆகவே இந்த பயிற்சி விமானங்கள் ஒப்படைக்கப்படும் பட்சத்தில் விமானங்களுடைய பயிற்சிகளுக்கு அதிக காலம் தேவைப்படாது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய கடற்படைக்கு 6 நவீன டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கி கப்பல்கள் வாங்குவதற்கான P-75 திட்டம் தொடர்ந்து காலதாமதமாகி வருகிறது. பல நிறுவனங்கள் இந்த திட்டத்தில் பங்கெடுக்க விருப்பமின்றி பின்வாங்கி வரும் நிலையில் இந்திய கடற்படை இந்த திட்டத்திற்கான காலக்கெடுவை மேலும் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் இந்திய கடற்படை மேலும் அதிக கல்வரி ரக டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கி கப்பல்களை கொள்வரவு செய்ய திட்டமிடலாம் என கூறப்படுகின்றது. இந்த நிலையில் பிரான்ஸ் இத்தகைய 3 கப்பல்களை விற்பனை செய்ய ஏற்கனவே அளித்த ஆஃபரை இந்தியா ஏற்றுக்கொள்ளுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். 2வது திட்டம் சூப்பர் கல்வாரி திட்டத்தை உயிர்ப்பிப்பதாகும். இந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது தற்போதைய கல்வரி ரக நீர்மூழ்கி கப்பல்களின் எடை இரட்டிப்பாகும், மேலும் நீளமும் அதிகமாகும் என கூறப்படுகின்றது. 2 புதிய பகுதிகள் சேர்க்கப்படும். 1 AIP ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரோபலேஷன் அமைப்புக்கானது, மற்றொன்று ஏவுகணை செங்குத்தாகவும் VLS அமைப்புக்கானதாகும். அந்த வகையில் எடை 3000 டன்களாகவும் நீளம் 100 மீட்டருக்கு அதிகமாகவும் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. P-75 இந்தியா திட்டம் ரத்து செய்யப்பட்டால் இந்திய கடற்படை உடனடியாக சூப்பர் கல்வாரி திட்டத்தை செயல்படுத்தி இத்தகைய 6 நீர்மூழ்கி கப்பல்களுக்கான ஆர்டரை கொடுக்கும். மேலும் இதன் மூலம் 12 அடுத்த தலைமுறை டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கி கப்பல்களை முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே கட்டமைப்பதற்கான அனுபவத்தையும் பெற முடியும் என்பது கூடுதல் சிறப்பாகும். நேற்றைய தினம் டெல்லியில் மனேக்ஷ பிரதேசத்தில் நடைபெற்ற ராணுவ மூத்த அதிகாரிகளுக்கான விழாவில் முப்படைகளுடைய பிரதானிகளும் கலந்து கொண்டுள்ளனர். 7வது வருட ராணுவ மூத்த அதிகாரிகளுக்கான விழாவில் CISE மற்றும் முன்னாள் வீரர்களுக்கான அமைப்பின் தலைவர் ஆகியோர் ஏனைய மூத்த உறுப்பினர்களுடன் கலந்து கொண்டு உரையாற்றியுள்ளனர். விழாவின் போது வருடாந்தம் வெளியிடப்படும் சமான் சஞ்சிகையும் வான்படையினுடைய வாயு சாம்பேந்தா சஞ்சிகையும் வெளியிடப்பட்டன. நேற்றைய தினம் இந்தியா முழுவதும் ஜுஹுங்ஜு, ஜலகந்தர், பனஹா, நியூடெல்லி, டரோன், சென்னை, சந்திரா, புவனேஸ்வர் மற்றும் மும்பை ஆகிய 9 இடங்களில் விழா கொண்டாடப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. நன்றி. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.